இன்னைக்கு சமாசம் ஆரம்பிக்கிறோம் இது ஆக்சுவலி சித்தூர் விசக்ஷனா பரீட்சையில மூணாவது பேப்பர்ல கிராமர் பேப்பர்ல உங்களுக்கு வந்து மூணு உண்டு சமாசம் சமாச குசுமாவளி சந்தி விவேகம் நிபந்த ஸ்தபகம் அதில் வந்து சமாச குசுமாவளி ஆரம்பிப்போம் சமாசத்தினுடைய ஒரு ஒரு ஃபியூ டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தட் வி நீட் டு நோ பிஃபோர் வி இன் டு த சப்ஜெக்ட் ஆஸ் சச் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சமஸ்தபதம் பூர்வ பதம் உத்தர பதம் வாக்கியம் இதுதான் வந்து நமக்கு முக்கியமா தெரிஞ்சாகணும் ஒரு ஒரு வேர்டு எடுத்துட்டோம்னா அதுல வந்து சம சமாசத்தினுடைய ஒரு டெபினிஷன்னே அநேக பதசிய ஏக பதத்துவ பல பதங்கள் இருக்கு அந்த பல பதங்களை நம்ம ஒரே பதமா விவகாரம் பண்ணோம்னா விவகாரம்னா சப்த பிரயோகா வி வி சே மெனி வேர்ட்ஸ் டுகெதர் ஆஸ் ஒன் வேர்டு அதுக்குதான் சமாசகான okay. பேர் சமசியத்தேனாலே அது வந்து கனெக்ஷன் ஒரு ஒரு காம்பினேஷன் காம்பவுண்டட் வேர்டுங்கிறோம் அதுக்கு சமஸ்த பதம்னு பேரு இந்த ரிசல்டன்ட் வேர்ட் இருக்கே அதை வந்து சமஸ்த பதம்னு சொல்றோம் அந்த ரிசல்டன்ட் வேர்டுல பூர்வ பதம் பதம்ங்கிறோம் எக்ஸாம்பிள் ராம லக்ஷ்மணுங்கிறச்சு ராமாங்கிறது பூர்வ பதம் லக்ஷ்மணாங்கிறது உத்தரபதம் விக்கிரஹ வாக்கியம்ங்கிறது என்னன்னா எக்ஸ்பிளனேட்ரி சென்டென்ஸ் ராமாக லக்ஷ்மணா ஆச்ச அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி ஒரு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வாக்கியத்தை சொல்றதுக்கு விக்ரஹ வாக்கியம் அப்படின்னு அதுக்கு டேம் சரியா சோ சமஸ்த சமஸ்ததம்ங்கிறது த காம்பவுண்டட் ரிசல்டன்ட் வேர்டு அதுல ஃபஸ்ட் வேர்டுக்கு வந்து பூர்வ பதம் உத்தர பதமா லாஸ்ட் வேர்டுன்னு போட்டேன் செகண்ட் வேர்டுன்னு நான் போடல பாத்தேன் ஏன்னா ஒரு காதம்பரி மாதிரி ஒரு கத்தியம் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பதினஞ்சு வேர்டு இருபது வேர்டு ஒரே பதத்துல போட்டுருவா அதுல உத்தர பதம்ங்கிறது கடைசியில இருக்கக்கூடிய பதத்துக்குதான் உத்தரபதம்னு போடுவோம் அப்போ உத்தர பத பிரதானம்னு சில கா இது காம்பவுண்டட் வேர்டுக்கு எல்லாம் சொல்லுவோம் சில சமாசங்களுக்கு தத்புருஷ சமாசமோ இல்லைன்னா இதுக்கு அஹ் இதுக்கெல்லாம் வந்து உத்தரபத பிரதானம்னு சிலத்துக்கெல்லாம் சொல்றச்சு அந்த செகண்ட் வரக்கூடியதுன்னு இல்லை கடைசியில இருக்கக்கூடிய வேர்டுக்கு உங்களுக்கு பிரதானத்துவம் அதனால உத்தரபதம் ஆல்வேஸ் த லாஸ்ட் வேர்ட் இன் காம்பவுண்டட் விக்கிரக வாக்கியம் எக்ஸ்பிளேட்டரி சென்டென்ஸ் இதுக்கு வந்து சில பேசிக் ரூல்ஸ் இருக்கு இந்த ரெண்டு வேர்டு சொல்றோமே ராம லக்ஷ்மணவுங்கிறத ராம ஸ்பேஸ் லக்ஷ்மணவ் அப்படின்னு எழுத முடியாது யூ கேனாட் ரைட் இட் செப்பரேட்லி அதனால லேகனம்ங்கிறது முடியாது அதுக்கப்புறம் நான் விக்கிரக வாக்கியத்துல எந்த ஒரு ப்ராசஸ்ல கொடுத்துருக்கேனோ ராமகாச்சே லக்ஷ்மணாச்சே கொடுத்துருந்தேன்னா அதே தான் காம்பவுண்டட் வேர்டுலயும் வரும் கிரமம்னா அந்த ஆர்டர் ஆஃப் த வேர்ட்ஸ் இஸ் ஆல்சோ நிச்சிதம் இட் இஸ் இசு இப்ப வந்து கூப்பசிய சமீபம்னு ஒரு வேர்டு இருக்கு கூப்பசிய சமீபம்னா உபகூபம்னு ஒரு வேர்டு ஃபார்ம் பண்றோம் இதுக்கு வந்து அவ்வய பாவ சமாசம்னு பேர் கிணத்துக்கு பக்கத்துல கிணத்துக்கு பக்கத்துலங்கறத கூப்பசிய சமீபே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஐ கேன் சே உபகூப்பம் கிரகம் அஸ்தி அப்படின்னு பிரயோகம் பண்ணலாம் உபகூபம்னா கூப்பசிய சமீபேன்னு அர்த்தம் அதுல வந்து ஆர்டர் இஸ் டிட்டர் பை சர்டன் சூத்ராஸ் பை பாணினி அந்த கிரமகாங்கிறது நிச்சிதமா பாணினி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருக்கார் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த கிரமத்தை பண்ணி ஆனோம் ஆகையினால உபங்கிற வேர்டு விச் இஸ் இண்டிகேட்டரி ஆஃப் சமீபம் நியர் அந்த உபவ தூக்கி முன்னாடி போட்டுறோம் உப கூப்பம்னு வேர்டை ஃபார்ம் பண்றோம் இது ஏன் இப்படி இருக்கு ஏன் கூப்ப சமீபம்னு போடல ஏன் வந்து கூப்ப ஊப்பன்னு போடல இதெல்லாம் நம்ம வந்து விசாரிக்க முடியாது சர்டன் திங்ஸ் பை பாணினி இஸ் கோ பைனிஸ் ரைட்டா இதுல வந்து மத்த பதங்களினுடைய நிவேஷம் நடுவுல வர முடியாது எப்படின்னா மத்தியே அந்நேஷாம் பதானம் நிவேசகா நான் கரணீயாக இன் த சென்ஸ் இஃப் ஐ ஹாவ் ராம ராமே தேவாலயான்னு இருக்கு தேவசிய ஆலயம் கச்சாமின்னு இருக்கு இப்ப நம்ம வந்து பொதுவா அந்த சென்டென்ஸே எப்படி வேணாலும் எழுதலாம் ஆலஸ் ஆலயம் தேவசிய கச்சாமின்னு எழுதலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க நான் அதை வந்து எழுதி காமிச்சுடுறேன் சோ இட் இஸ் ஈஸியர் இப்ப வந்து தேவஸ்ய தேவசிய ஆலயம் கச்சாமின்னு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றேன் வச்சுக்கோங்க இதுல வந்து பிகினிங்ல நான் வந்து அஹம் போட்டுக்கிறேன் தேவசிய ஆலயம் கச்சாமிங்கிறேன் இதுக்கு வந்து தேர் கேன் பி அ கபிள் ஆஃப் வேர்ஸ் இன் விச் ஐ கேன் ரைட் திஸ் சென்டென்ஸ் இதே வேர்ட் ஆர்டர்ல தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் வந்து தேவசிய ஆலயம் கச்சாமி அஹம் அப்படின்னு போடலாம் இல்லையா அதே கச்சாமி ஆலயம் தேவசிய அகம் இப்படியும் இந்த ஃபார்மேஷனை போடலாம் தப்பு கிடையாது ஆனா நம்ம இப்ப வந்து இதே ஒரு நிமிஷம் இப்ப வந்து தேவசிய ஆலயம் வந்து நான் தேவாலயம்னு மாத்திடுறேன் வச்சுக்கோங்க அப்போ தேவாலயம் கச்சாமி அஹம் இப்படிதான் போட முடியும் இல்லைன்னா அஹம் தேவாலயம் கச்சாமி அந்த தேவ அஹம் ஆலயம் கச்சாமி அப்படின்னு அந்த தேவக்கும் ஆலயத்துக்கும் நடுவுல நான் கொண்டு வந்து இன்னொரு பதத்தை பூத்த முடியாது தேவாலயம்ங்கிறது இட் ஹேஸ் டு பி அாலிட் ஒன் காம்பவுண்டட் வேர்ட் விச் ஹாவ் டு கோ டுகெதர் யூ கெனாட் ஹாவ் அனதர் வேர்ட் இன் பிட்வீன் இட் இந்த இடத்துல நம்ம பண்ணா மாதிரி நீங்க வந்து இந்த இடத்துல பண்ண முடியாது இந்த இடத்துல எப்படி நம்ம முன்னும் பின்னுமா மாத்தி மாத்தி போட்டோமோ அந்த மாதிரி இந்த தேவைங்கிறதையும் இந்த ஆலயம்ங்கிறதையும் பிரிக்கவே முடியாது நடுவுல பதானாம் நிவேசனம்ங்கிறது வர முடியாது ஆஹ் சோ இதே தேவாலயம்ங்கறது மாதிரிதான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் சரியா சோ அது ஒரு ரூல் சோ லேக் அத வந்து தனித்தனியா எழுத முடியாது அதனுடைய கிரமஹாங்கிறது நிச்சிதா நடுவில் மத்த பதங்கள் உள்ள நுழைய முடியாது அதுக்கப்புறம் அந்த சமஸ்த பதத்தை வி ட்ரீட் இட் அஸ் ஒன் வேர்ட் அதுக்கு கடைசியில தான் ஒரே ஒரு விபக்தி பிரத்யத்தை தான் நம்ம போடுவோம் சமஸ்த பதாத்து ஏக ஏவ விபக்தி பிரயோ பிரத்தியா பிரயோக்தவியா நடுவில் இன்னொரு விபக்தியை போட்டுட்டோம்னா தென் இட் பிகம்ஸ் நார்மல் சென்டென்ஸ் இட் இஸ் இன்னொன்னு ராம லக்ஷ்மணவ் அப்படிதான் போடுவோம் அந்த பிராத்திபதிக்கம தான் யூஸ் பண்ணுவோம் அத வந்து ராமஹ லக்ஷ்மணவ் அப்படின்னு போட மாட்டோம் ராம லக்ஷ்மணவுன்னு அந்த அவுங்கிறது இட் சுட் பி ஒன்லி அட் தி எண்ட் ஆஃப் த வேர்டு அதனால சமஸ்த பதாத்து பரம் ஏவ விபக்தியினுடைய ஒரு பிரத்யேகத்தை போட்டு நம்ம வேர்ட ஃபார்ம் பண்றோம் இது ஒரு ரூல் இதெல்லாம் வந்து இது ஜெனரல் ரூல்ஸ் இதை தவிர நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் பார்த்தோம்னா சமாசத்துக்கு ஒரு மூணு ரூல் சொல்லலாம் என்ன சுபந்தானாமேவ சமாசகா திகந்தானாம் நபதி சுபந்தம்னா என்ன சுப்புங்கிற ஒரு செட் ஆஃப் சஃபிக்ஸை கடைசியில் வச்சிருக்கக்கூடிய பதங்கள் சுபந்தம்னா நவுன்ஸ்னு அர்த்தம் நவுன் மாத்திரம் அல்ல நாம பதம் அவ்வயங்கள் அவ்வயம் கிருதந்தம் அவ்வயமும் சுபந்தம் தான் அதுக்கும் சஃபிக்ஸ் போடுறோம் ஆனா என்ன எல்லாத்துலயும் நம்ம வந்து ச ச ச ரெண்டாவது பக்தியா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் எல்லாத்துலயும் அதேதான் அந்த சுப்புங்கிறத போட்டு நம்ம லோபம் பண்ணிடுறோம் அதனால அவ்வயம்ங்கறத இண்டிக்ளைனபிள்னு போட்டுடுறோம் சோ நாமபதம் அவ்வயங்கள் கிருதந்தம் தத்திதம் சங்கியா விசேஷனம் எத்தனையோ இருக்கு இது எல்லாத்துக்கும் தான் சமாசம் ஏற்படும் வறுப்போட சமாசம் ஏற்படாது திங்கானாம் சமாசகா ந பவதி இது ரூல் பிராயக அதுல வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் ஆகாது சில இடங்கள்ல ஆகிறா மாதிரி தோணலாம் சுக்லி பவத்தின்னு ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் உங்களுக்கு வந்து ஒரு சமாசம் ஏற்படலாம் ஆஹ் வேற திங்கந்தத்துக்கு பொதுவா கிடையாது கும்பம் கரோதி தி கும்பகாரக சொல்றோமே அதுல வந்து உங்களுக்கு கரோத்தின்னு சொல்றோமே அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்னன்னா காரகான்னு முதல்ல ஃபார்ம் பண்ணிட்டு கும்ப கும்பகாரகா அப்படின்னு ஃபார்ம் பார்த்தது அதனால நவுன் பதங்களுக்கு மாத்திரம்தான் சமாசம் ஏற்படும் திங்கந்தத்துக்கு ஃபார்ம் எது திங் அந்தம்னா வேர்ப்ஸ் வேர்புக்கு நடுவுல நமக்கு சமாசம்ங்கிறது ஏற்படாது அப்புறம் துவயோஹோ துவயோஹோ ஏவ யுகபத் சமாசகா ஏ ரெண்டு ரெண்டா தான் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிட்டு போகணும் பல வேர்ட்ஸ் இருக்கு நாலு வேர்ட்ஸ் சேர்ந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிறது ஆனாலும் அதுல வந்து ரெண்டு ரெண்டு வேர்டா தான் நம்ம எடுத்துக்கணும் எப்படின்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் இதுல வந்து அதே எடுத்துப்போம் சரி சிந்துராருண விக்கிரகாம எடுத்துப்போம் சிந்தூராருண விக்கிரஹமுங்கிறது லல்தாசஸ் நாமத்தினுடைய தியான ஸ்லோகம் சிந்தூராருண விக்கிரகாம்

சிந்தூர அருண விக்கிரகாம் அப்படிங்கிறது இங்கே பதங்கள் மூணு பதங்கள் இந்த விக்கிரஹாம்ங்கிறது வந்து இரண்டாம் வேற்றுமையில இருக்கு இரண்டாவது விபக்தியில அம்பாளை தியானிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு சோ அந்த ஐங்கிறத விட்டுருவோம் வி வில் ஜஸ்ட் டேக் த பிராதி பிராதிபதிக்கம் ஃபர்ஸ்ட் டு ஃபார்ம் த வேர்டு ஸோ சிந்தூராருண விக்கிரஹா அப்படின்னு இருக்கு இதுல வந்து ரெண்டு தான் நம்ம பதங்கள் ஏன் ஃபார்ம் பண்ணணும்னா இங்க நேர சிந்தூரம் இவ அருண விக்கிரா எஸ்யாஹாசான்னு விட்டு போட சிந்தூராருணம் அதை முதல்ல பண்ணிக்கிறோம் சிந்தூராருணம் அதுக்கப்புறம் சிந்தூர அருண சிந்து எப்படி வரும் சிந்தூரம் இவ அருண அப்புறம் தான் வரணும் சாரி சாரி சரி அப்போ ச அருணஹாச்ச ச முதல்ல வரணும் அருணகா எனக்கே இப்போ நான் டவுட்டா இருக்க பாருங்க அருணஹான்னு ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அசௌ விக்கிரூராருண எஸ்யாஹாசா யாருக்கு இருக்கோ அவள் சிந்தூராருண விக்கிரகா இதுல முதல்ல என்ன பண்றோம் ரெண்டு ரெண்டா ஃபார்ம் பண்ணிக்கிறோம் சிந்தூரத்தை போல் செவந்தவ செவந்தது அப்படின்னு முதல்ல போட்டுண்டு ரெட்னஸ் லைக் சிந்தூரம் கற்பூரம் இந்த குங்குமம் அது போல வந்து சிவப்பா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிக்கிறோம் அப்புறம் சிந்தூரத்தை போல் சிவப்பா இருக்கக்கூடிய சரீரம் அதுக்கப்புறம் சிந்தூரத்தை போல் சிவப்பா இருக்கக்கூடிய சரீரமானது யாருடையதா அப்பேற்பட்ட அம்பாள் அப்படின்னு போடுறோம் அதனால இதுல முக்கியம் என்னன்னா அர்த்த பிரதானம் இது வந்து வெறுமன வேர்ட்ஸ் தெரிஞ்சதுனால ஒகேபுலரி தெரிஞ்சதுனால டிக்ஷனரி தெரிஞ்சதுனால நமக்கு வந்து இத பண்ண முடியாது அதனாலதான் சமாசம் இஸ் வெரி டிஃபிகல்ட் சந்தி கூட ஈஸி நமக்கு சமாசம் ஏன் டஃப்பா இருக்குன்னா அர்த்த பிரதானமா இருக்கிறதுனாலதான் அர்த்தம் தெரிஞ்சு அர்த்தத்திலையும் வந்து நமக்கு வேற்றுமை உருவோட தெரிய வேண்டிருக்கு வி நீட் டு நோ த ப்ராப்பர்லி டு மீனிங் அண்ட் தென் ஒன்லி அட் த சோ இத வந்து நான் கொடுத்திருந்தேன் நீங்க சிந்தூராருண ஃபார்ம் பண்றது ரொம்ப சுலபம் ஈஸியா ஃபார்ம் பண்ணிடலாம் இஃப் ஐ ஹவ் கிவன் திஸ் பட் இத கொடுத்து இதுல இருந்து இதுக்கு வருது இருக்கு பாருங்க அதுதான் கஷ்டம் இந்த process is the difficult part உங்களுக்கு அதனால ரெண்டு ரெண்டா தான் நம்ம வந்து கோத்துண்டு வரணும் எவ்வளவு பெரிய வேர்டு நம்ம பாத்தா கூட எவ்வளவு பதினஞ்சு வேர்டு இருக்கக்கூடிய ஒரு சமாசத்தை பார்த்தா கூட கவலையே படக்கூடாது முதல்ல எந்த ரெண்டு ரெண்டா நம்ம ஃபார்ம் பண்ணலாங்கிறத பார்த்துட்டே வரணும் சோ ரெண்டை போட்டுட்டோம்னா இப்போ சிந்தூர் ஆருணகா பிகம்ஸ் ட்ரீட்டட் ஆஸ் ஒன் வேர்டு அதுக்கப்புறம் சிந்தூர் ஆருண விக்கிரஹா பிகம்ஸ் ஒன் வேர்டு அந்த மாதிரி நம்ம டபுள் டபுளா கோத்துண்டு வந்தோம்னா ஈஸியரா இருக்கும் உங்களுக்கு சரியா சோ திஸ் இஸ் த செகண்ட் ரூல் துவயோஹோ துவயோஹோ ஏவ யுகபத் சமாசகானா ஒரு சமயத்துல நம்ம ரெண்டு ரெண்டா தான் கோத்துண்டு வரணும் அதுக்கப்புறம் மூணாவது ரூல் என்னன்னா பரஸ்பர அன்வயம் அஸ்திச்சேதேவ சமாசகா ஒவ்வொன்னுத்துக்கும் நமக்கு வந்து அன்பயம் இருந்தாதான் சமாசம் அதனால தான் நான் இவ்வளவு தவிச்சேன் இப்போ எது எதோட அன்வயம் பண்ணனும் எது எதோட கோக்கணும் மீனிங்க அப்படின்னு நம்ம வந்து தவிச்சதுக்கு காரணமே எதுக்கு எதோட அன்வயம் இருக்குங்கிறத புரிஞ்சுண்டாதான் மேல அத ரெண்டுத்தையும் கோக்க முடியும் ஒரு எக்ஸாம்பிள் கேனாட் அசியூம் தட் தி கன்சிகியூட்டிவ் வார்த்தஸ் ஆர் டுகெதர்னு வார்த்தை பிரிச்சா கன்சிகியூட்டிவ்

பரஸ்பர அண்மையா ஆவசியகாங்கிற இந்த தேர்ட் ரூல் ஆனது உங்களுக்கு வந்து எப்போ அப்ளை ஆகும்னா ஒரு நிமிஷம் தர்ஷனம் ராஜ்யா இது இதுதான் வந்து நான் இது ஃபுல்லா நிறைய சௌமியாவோட அந்த கோவிதா சௌமியா கிருஷ்ணபூர் வந்து கோவிதா ஒரு கோர்ஸ் நடத்தி இருக்கா சம்ஸ்கிருத பாரதியோட கோவிதா அதுல வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா இதெல்லாம் சோ அதுல இருந்து இருந்தா எடுத்திருக்கேன்னா இட்ஸ் வெரி சிமிலர் சோ புருஷா கச்சதி இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கு தர் தர்சனம் புருஷா கச்சதி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆனா அதை எழுதியிருக்கிற விதம் எப்படி எழுதி இருக்கேன்னா பவதி தர்சனம் ராஜ்யா புருஷா கச்சதி அப்படின்னு சொல்றேன் ராஜாவினுடைய தர்சனம் ஏற்படும் பொழுது ஒரு புருஷன் செல்கிறான் அப்படின்னு இருக்கு இப்ப இந்த ரெண்டு வேர்ட்ஸ் வந்து நமக்கு கூட இருக்கு எது ரெண்டும் கூட இருக்கு ராஜ்யஹா புருஷகாங்கிறது இங்க சேர்ந்து இருக்கு வச்சுக்கோங்க அப்போ ராஜ புருஷகான்னு நான் எழுதலாமோ அங்க எழுத முடியாது சி இப்போ ஐ கேட் பவதி தர்சனம் புருஷகா கச்சதி அண்மயம் அப்படி இல்ல ராஜாவினுடைய தர்சனம் ஏற்படும் பொழுது இது வந்து தப்பான ஒரு சென்டென்ஸ் ராஜ நான் கம்பைன் பண்ண கூடாது தர்ஷனம்ங்கறதோடதான் எனக்கு கம்பைன் ஆறுது ராஜாவனுடைய தர்சனம் ஏற்படும் பொழுது புருஷன் செல்கிறான் அதுதான் அர்த்தம் ஈவன் இஃப் தீஸ் டூ ஆர் பிரசன்ட் டுகெதர் இந்த ராஜ்யஹாக்கும் புருஷனுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அதனால இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சமாசம் பண்ண கூடாது ஆனா எப்படி சமாசம் பண்ணலாம் அப்படின்னா பவதி ராஜதர்ஷனம் தரிசனம் புருஷகா கச்சதி போடலாம் ராஜாவினுடைய தரிசனம் ஏற்படும் பொழுது புருஷன் செல்கிறான் சோ ஏ ராஜானுடைய புருஷன் செல்கிறான் இல்லங்க அங்கங்க ராஜாவினுடைய தரிசனம் நடக்கிறச்சே ஸோ யூ ஹாவ் டு இமேஜின் வேர் த மீனிங் கம்ஸ் அண்ட் ஹவு வெர் இஸ் ஒரு சமஸ்த பதத்தை இப்போ நான் ஃபார்ம் பண்ணிட்டேன்னா இங்கே ராஜ தர்ஷனம் புருஷாக கச்சத்தின்னு போட்டுட்டேன்னா அப்போ ராஜதர்ஷனம் பவதிங்கிறச்சு இந்த இடத்துல ஐ கேனாட் சே எனக்கு வந்து ராஜாவையும் புருஷனையும் நான் கம்பைன் பண்ணிக்கிறேனே அப்படின்னு இது ரெண்டுத்தையும் போட்டுக்க முடியாது இந்த சமஸ்த பதமாக பண்ணி ஆச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய ரூல் அதுல இருக்கக்கூடிய ஆர்டர் அதை யூ ட்ரீட் இட் ஆஸ் சிங்கிள் வேர்ட் அவ்வளவுதான் சரியா பரஸ்பரம் அன்பயம் இருந்தா கூட பரஸ்பரம் அன்பயம் இருந்தாதான் நம்ம சமாசம் பண்றோம் அது முக்கியம் இதெல்லாம் சம் பேசிக் ரூல்ஸ் டு ஜஸ்ட் ஃபாலோ நம்ம பண்றதுக்கு சமாசம் பண்றதுக்கு அண்ட் சமாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பிரிச்சு அறிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா பிராக்டிஸ்ல தான் வரும் சில ஒரு ஒரு பேட்டர்ன் ரெக்கக்னிஷன்ல நம்ம சில விஷயங்கள்லாம் ஓ இது காமனா இருக்கே இது காமனா இருக்கேன்னு சொல்லி நம்ம சிலதெல்லாம் வந்து ஒரு அபியாசம் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் புதுசா இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டை எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணலாம் அதனால்தான் வந்து சமாச குசுமாவளி மாதிரி ஒரு புக்கை வந்து முதல்ல நம்ம படிச்சுட்டோம்னா தென் இட் பிகம்ஸ் ஈஸியர் டு அப்ளை இட் டு அதர் டெக்ஸ்ட் ஸோ ஒரு காமன் எக்ஸாம்பிள்ஸ பாத்துருவோம் அது அது வந்து முதல்ல நம்ம டெக்ஸ்ட்ல இங்க இருக்கு சரியா இப்போ வந்து இது படிச்சுன்னு வருவோம் சோ சமஸ்கிருத பாஷாயாம் சுபந்தானி பதானி வியஸ்தானி சமஸ்தானி ச பிரயுஜ்யந்தே சமஸ்கிருத பாஷைல உங்களுக்கு வந்து சுபந்தங்கள் சுபந்த பதானிங்க சுப்பை அந்தத்தில் கொண்டவைகளான நாம பதங்களோ அவ்வயங்களோ விசேஷங்களோ இப்போ பிரிந்தும் நம்ம யூஸ் பண்ணலாம் அகம் தேவசிய ஆலயம் கச்சாமின் சொல்லலாம் அல்லது அகம் தேவாலயம் கச்சாமின்னு சொல்லலாம் வியஸ்தமாகவும் பதங்கள் இருக்கு சமஸ்தமாகவும் பதங்கள் உபயோகப்படுத்துகிறோம் தற்ப சமஸ்தபதாம் சமாசா பகுதா சேர்க்கை சேர்க்கைங்கிறது பலவிதமாக இருக்கலாம் இட் கேன் ஹேப்பன் இன் மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் சேவ அஸ்மின் கிரந்தே நிரூபயிஷியே நிரூபயிஷியத்தை அதை தான் இந்த புஸ்தகத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்படி என்ன விதமான சமாசங்கள் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் அநேக பதானாம் சமாசா நாமக்கனேக பதம் விக்திதினார சேபோ பல பதங்களுக்கு விபக்தியாதிலோபேனோ உங்களுக்கு தெர்ஆர் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் இட் ஹவு யூ ஹாவ் டு டூ இட் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு உங்களுக்கு ஸோ முதல்ல வந்து இப்போ ராமஹாச்ச லக்ஷ்மணா சங்கிறோம் இது வேண்டாம் வித்யாயாக ஆலயாக எடுத்துப்போம் ஈஸியர் ஸோ வித்யாயாக ஆலயான்னு இருக்கு படிப்பினுடைய இருப்பிடம் கோவில் அதுதான் அதனுடைய அர்த்தம் படிப்பின் கோவில் படிப்பு அதுதான் உங்களுக்கு வந்து ரூட் வேர்டு இங்க வித்யாயாகங்கிறது என்ன ஆகாராந்த ஸ்ரீலிங்கா சொல்றோமோ இல்லையோ சப்தமஞ்சரியில சொல்ற மாதிரி சொல்லணும் இதுக்கெல்லாம் சொல்லுங்க சுபத்ரா ஆகாராந்தா ஸ்ரீலிங்கா வித்யா சப்தா ஆ வித்யா சப்தா சொல்றோமா இந்த இடத்துல இந்த வித்யாங்கிறது தான் பிராதிபதிகம்னு ரூட் வேர்டு இது முக்கியம் நமக்கு இது தெரிஞ்சாதான் இப்ப என்ன பண்றோம் இந்த பூர்வ பதம் இருக்கு இது போத் ஆஃப் தீஸ் முதல்ல அதனுடைய பிராதிபதிகத்தை எடுத்துப்போம் ரெண்டாவது வேர்டுனுடைய பிராதிபதிகம் என்ன அகாராந்தா ஆலயத்துக்கு என்ன பிராதிபதிக்கம் ஆலயத்தையும் அப்புறம்தான் வித்யா பிளஸ் ஆலய இப்படி நிக்கிறது ரெண்டுமே இப்படி நிக்கணும் அந்த பிராதிபதிக்கம் ரூட் வேர்ட மாத்திரம் கொண்டு வந்து வச்சுக்கணும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸோ ரெண்டு எத்தனை வேர்டு சேர்ந்தாலும் அந்தந்த வேர்டினுடைய பிராதிபதிக்கத்தை மொத்த முதல்ல போட்டுருணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் இஃப் தெர் இஸ் அ சந்தி பாசிபிள் அப்போ சந்தி பண்ணிக்கணும் இந்த இடத்துல ஆ பிளஸ் ஆ சவரண தீர்க்க சந்தி பண்ணிக்கணும் பண்ணிண்டு அதுக்கப்புறம் வித்யாலய நிறுத்திக்கிறோம் இதுக்கப்புறம் வி லுக் அட் த வேர்ட் ஹியர் இந்த வேர்டுனுடைய விபக்தி பிரத்யம் இது லிங்கம் வச்சனம் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க போட்டுக்கணும் அது எந்த சமாசம் பண்ண போறோம் அந்த சமாசத்துக்கு எப்படி பண்ணணும் அதுக்கேத்திண விக்கிரக போட்டோமோ இல்லையோ சிந்தூராண விக்கிராத்திரம் நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு அப்படின்னா பிரதமா விபக்தியில பண்ணிண்டோம் ஆனா அந்த ஸ்லோகத்துல அது திவித்தியா விபக்தியில அம்பாளை தியானிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கிறதுனால அதுல தாமனு போட்டு திவித்தியா விபக்திய போட்டுக்கிறோம் கடைசியில ரைட்டா அப்படிதான் சமாசம் நமக்கு ஃபார்ம் பண்றோம் இப்போ இங்க என்ன சொல்றார் டெக்ஸ்ட்ல விபக்தியாதி லோபேனங்கிறார் அதனால்தான் பல பதங்களுக்கு விபக்தியை நம்ம வந்து விளக்கிட்டும் ஏக பதத்துவ ஒரே பதமாக அங்க சொல்லி சொன்னோம்னா அந்த இடத்துல தான் சமாசம்னு அதுக்கு பேர் கொடுக்குறோம் இத வந்து சங்கேபத்தக அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிவினை உங்களுக்கு ஆறு தத் கர்ம ஆக்சுவலி உங்களுக்கு வந்து நாலு தான் சமாசங்கள் என்னன்னா தத் புருஷம் பகுவிரீகி அவ்வயீபாவா துவந்துவா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோர் டிவிஷன்ஸ் இந்த கர்மதாரயம் வந்து ஒன் ஏ திகு ஒன் பி தத்புருஷ தத்புருஷத்துல சாமானிய ஆர் விபக்தி தத்புருஷா நஞ்ச தத்புருஷா ஆக்சுவலி தத்புருஷம்ங்கிறது நாலு வகைப்படுறது சாமானிய தத்புருஷா கர்மதாரயா திகு நஞ்ச அப்படின்னு நாலு வகைப்படுறது உங்களுக்கு தத்புருஷ சமாசம் சமாச குசுமாவளிய பொறுத்த வரையில் இப்படி பிரிவினை பண்ணிருக்க மாட்டா நமக்கு விச்சக்ஷனாவை பொறுத்த வரையில் நேர டைரக்டா ஆறு வகை அப்படின்னு விட்டு அது ஒரு விதம் பொதுவா நம்ம வந்து வியாக்கரண சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய பிரிவினைகள் வந்து தத் புருஷத்துக்கு அடியில நாலு சாமான்யம் கர்மதாரயம் திகு நஞ்சு அதுக்கப்புறம் பஹுவிரீகி அவ்வய்பாவம் துவந்தவம் பஹுவிரீகிக்குள்ளயே நிறைய பிரிவினைகள் இருக்கு அவ்வயபாவத்துல இருக்கு துவந்தவத்திலயும் இருக்கு உங்களுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஆஹ் Ah, sorry. ஓகே நெக்ஸ்ட் என்ன போடுறார் ஏதர்கமாசாச்ச இமே இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய விசேஷ சமாசம்னா பர்டிகுலர் சில இடங்கள்ல வந்து அலுக் கதி சமாசா நித்திய நித்தியசமாசா அசமர்த்த சமாசா இமாச அதிருக்தாக கிருதாதய விறத்தையாக சத்தசிரா பஷாத்து நிரூபயிஷியந்தே அது அந்த இடத்துக்கு வர்றச்சே நம்ம பார்த்துப்போம் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸெப்ஷனல் சமாசஸ் பியாண்ட் தி சிக்ஸ் துவந்தம் இதெல்லாம் காட்டிலும் தனியாக அலுக்கு கதி நித்திய அசமர்த்த சமாசம்னு விட்டு கடைசியில ஒரு நாலு சமாசம் போட போறாரு அஞ்சு சமாச வெரைட்டிஸ் நாலு சமாச வெரைட்டிஸ் போட போறாரு அதை தனியா அப்புறமா பார்க்கலாம் இந்த டெக்ஸ்ட் மூலியமாவே நம்ம போவோம் அடுத்தது விக்கிரகா நாம கஹா விக்கிர வாக்கியம்னு சொன்னேன் வாக்கியம் விக்கிரகம் சமாசத்தினுடைய அர்த்தத்தை சமாசன சமஸ்த பதம் அந்த காம்பவுண்டட் வேர்டு அந்த காம்பவுண்டட் வேர்டோட அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய பிரதிபாதகம் வாக்கியம் இதுவே உங்களுக்கு வந்து ஒரு சமாசம் நம்ம பண்றதே ஒரு டேலண்ட் தான் சமாசார்த்த பிரதிபாதகம் வாக்கியம் உங்களுக்கு மூணு வேர்டு இருக்காங்க ஒரு வேர்டு அர்த்தன்னு ஒரு வேர்டு பிரதிபாதகன்னு ஒரு வேர்டு இதனுடைய மீனிங் என்ன சமாசத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்க கூடியது சமாசத்தினுடைய அர்த்தம் அந்த சமாசார்த்தத்தை தெரிவிக்கூடியது இப்ப ரெண்டு ரெண்டா தானே பண்றோம் நம்ம சமாசத்தினுடைய அர்த்தம் அர்த்தா பண்றோம் அப்படின்னு அதுக்கப்புறம் சமாசார்த்தத்தை பிரதிபாதகம் சமாசார்த்த பிரதிபாதகம் சமாசார்த்த பிரதிபாதகம் இதுதான் விக்கிரம்மாசத்தூர்வமா எழுதினோம்னா ஒரு வாக்கியம்னு பேரு இப்போ ஒரு ஸ்லோகம் சொல்றாரு நமக்கு இதெல்லாம் வந்து சமாச குசுமாவளி எழுதினவரோட ஆஹ் அஹ் இது உம் மங்கள ஸ்லோகம் மாதிரி பூநாயகம் வா தனநாயகம் வா भजन भुवं वा धनमेति लोके तद्विग्ननाथं न भजामि किंतु सहस्र शस्तम सहस्रश शस, सहस्रशह सहस्र तम प्रणमामि नित्यं भूनायकं वा धननायकं वा भूनायकं ना भूमि की नायकना இருக்க கூடியவர் லேண்ட்லார்ட் धननायकं ना பைசாக்கு அதிபதியா இருக்க वा भजन அவாள பஜிச்சோம்னா புவம் வா தனம் வா ஏத்தி லோகே பூமி கிடைக்கும் லேண்ட்லாட வந்து இப்போ ப்ரைஸ் பண்ணோம்னா அவன் வந்து ஒரு ஒரு லேண்டை பிச்சு கொடுக்க மாட்டானான்னு ஆசையாக இருக்கும் பைசா இருக்கிற செல்வந்தனை பிரைஸ் பண்ணோம்னா அவன் வந்து ஒரு நாலு காசு கொடுக்க மாட்டானாங்கிறதுக்காக இருக்கு ஆனா இந்த தத் விக்னநாதம் ந பஜாமியா அதனால விக்னநாதம் விக்னேஸ்வரன் இருக்காரு விநாயகா அவரை நான் பஜிக்க மாட்டேன் ஆனா நித்

ஸ்வ இஷ்ட தேவதாங்கறத வந்து அந்த ஸ்வ இஷ்ட தேவதா ஸ்துதி வந்து இது பண்ணுங்க ஒரு நிமிஷம் உங்களோட இருந்து ரொம்ப சவுண்ட் வருது இல்லையா பெடுதா நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க மியூட்ல இருக்கு ஆ ஓகே நோ இஷ்ட தேவதா ஸ்துதி அத சும்மா ட்ரை பண்ணுவோம் ஜஸ்ட் அர்த்தத்துக்காக இஷ்டா ஸ்வ இஷ்டா

எப்படியா இருந்தாலுமே ரெண்டு ரெண்டா பண்ணி ஆகணும் அதுதான் முக்கியம் சோ இஷ்டாச்சசா தேவதாவும் பண்ணலாம் இல்ல ஸ்வசிய இஷ்டா தனக்கு இஷ்டம் தன்னுடைய இஷ்டத்தின் தேவதை அப்படியும் இருக்கலாம் இல்ல இஷ்டமான தேவதை தன்னுடைய இஷ்டமான தேவதை அதுதான் அர்த்தவத்தை சமாசம்ங்கிற அர்த்தத்தை பேஸ் பண்ணி நம்ம போகணும் அதனால எப்படி வேணாலும் நம்ம சமாசத்தை போட்டுக்கலாம் ஆனா இருக்கா நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீமத் பாணினி சூத்ராணி சமாலோச்சியுத்தையே குருமகா சமாச குசுமாவளி ஃபர்ஸ்ட் வந்து நமஸ்காரத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கிரந்தத்தினுடைய ஸ்லோகம் சொல்றார் ஸ்ரீமத் பாணினி சூத்ராணி சமாலோச்சிய பாணினியினுடைய சூத்திரங்களை சமாலோச்சிய ஆலோசனை செய்து யதாமதி என்னுடைய புத்திக்கு ஏத்தவாறு பாலவியுத்பத்தையே குழந்தைகளுக்கு சாஸ்திர அப்பிரவிஷ்டு அர்த்தம் வந்து பால் குடிக்கிற குழந்தை இல்ல இந்த இடத்துல வியாகரண சாஸ்திரத்துல வந்து குழந்தையா இருக்கக்கூடிய ஆளுக்கு உற்பத்தி ஏற்படுவதற்காக சமாச மாவட்டை செய்கிறேன் அப்படிங்கிறார் இதுக்கு பாவாரதம் பாருங்க ஸ்ரீமதா பாணினி மஹர்ஷேஹே வியாக்கரண சூத்தாணி இவரே நமக்கு வந்து வியாக்கியானம் கொடுத்துட்டாருங்க இந்த விக்கிர வாக்கியத்தை கொடுத்துருக்காரு இல்லையா ஸ்ரீமதா பாணினேகே வியாக்கரண சூத்ராணி சமயக்கு பரிசீல்ய சமாலோச்சிய நன்கு பரிசீலனம் செய்து விட்டு யதா ஜானம் யதா மதி ஏம் புத்திக்கு எட்டினவாருன்னு அர்த்தம் ஏம் புத்திய மீறே மீறினதாக இல்லை சோ மதி அனத்திக்ரமியம் போது சம்ஸ்கிருத ஜிக்யாசுனா சம்ஸ்கிருதத்தை அறியணுங்கிற ஆசைப்படுகின்ற ஒருவர் ஜிக்னாசுன்னு ஞாத்தும் இச்சா ஜிக்னாசா ஞாதும் இச்சு ஜிக்யாசு சுகபோதாய சுலபமாக புரிவதற்காக சமாச குசுமாவளியை விரட்சியதே சமாச குசுமாவளியை செய்கிறேன் ஓகேயா எந்த இடத்துல சிஷ்டி வர வேண்டாமான்னு கேக்குறேன்

புல்லிங்க அகாரய்து இது வந்து ஒரு நூத்தன பிராதிபதிகமா ஆயிடுறது அதுக்கு மேல இப்ப இந்த ஒரு வேர்ட ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம வந்து பிரத்யங்கள் எல்லாம் போடணும் அந்த பிரத்யங்கள்லாம் அப்படின்னு போட்டு அதுக்கு மேல அந்த சூக்கு வந்து வித்யாலயகா அந்த இசு வந்து ஃபார்ம் மாறுது இந்த ஷஷ்டி விபக்தி வந்து வித்தைக்கு தான் போறதே தவிர வித்தையுடைய இருப்பிடத்துக்கு போகல்ல ஷஷ்டி விபக்தி சமஸ்த பதம் பிகம்ஸ் தி இருப்பிடம் இட் டஸ் நாட் டாப்ங்கிறது வராதே அந்த இடத்துல

அது লোপம் பண்ணிட்டு we only join the pratipadikam together make a new pratipadikam அதுக்கு மேல நம்ம வந்து ஷப்த டிக्लினேஷன் பண்றோம் ஓகே கூப்போ புரிஞ்சது ஓகே